எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு குறைபாடு, ஒரு குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு குறைபாடு சார்ந்த அந்த நோயை பற்றி பார்ப்போம். அதாவது அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குங்க சில குழந்தைகள். பார்த்திங்கன்னா முன்னாடி குறைவாக இருந்தது, இப்போ வர வர நிறையா குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு வருது. பார்த்திங்கன்னா மெயினான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா துரு துரு துருத்துன்னு இருக்கிறாங்க, சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த போக்கிலேயே போயிட்டே இருக்கிறாங்க. எஜுகேஷன்ஸ் படிப்பில் கவனம் நாட்டம் இல்லை, சரியாக தூங்கலை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, பொறுமையாக ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியலை, சேட்டை பண்ணுறாங்க. சில பேருக்களுக்கு என்னன்னா கோபம் வருது, சில பேர் பொருட்களை ஏதாவது எடுத்து உடச்சிடுறாங்க, இங்கே ஓட அங்கே உடனே 24 மணி நேரமே யாராவது ஒருத்தர் அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் மெயினாக இருக்குங்க. இதில் சில பேருக்கு வந்து மைல்டாக சாதாரணமாக இருக்கிறது ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், சில பேருக்கு கொஞ்சம் அதை விட அதிகமாக, சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது. இந்த ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ரொம்ப சிரமமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் நிச்சயமாக கவனிச்சுட்டே இருந்தாதேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, திடீர்னு தலையில் காயம் வந்துடும், கையில் காயம் வந்துடும், இல்லை பொருட்களை உடச்சிருவாங்க. ரைட். இந்த டிசார்டருக்கான காரணம்னு பார்க்குற பொழுது நேச்சுரல், இயற்கையாக யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாங்க. அதை சார்ந்த குழந்தைகளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது? இன்றைக்கி பல குடும்பங்களில் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் உள்ள குழந்தைகளை வச்சுக்கிட்டு சிரமப்படுற பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம இதை மேனேஜ் பண்ணி கொண்டு வர்றது, எதிர்காலத்தில் இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய சிரமமாக இருக்குங்க. அந்த வகையில் அவர்களுக்கான இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. நிறையா சொல்கிற விஷயம் வந்து சைக்கோதெரப்பி, ஒரு ட்ரைனிங், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறது, காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும், அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது, ட்ரெயினர் இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் நம்பர் ஒன், யார் நல்ல ட்ரெயினர்னா அம்மா அப்பா அவர்கள்லாம் முதல் ட்ரெயினர். இரண்டாவது ஆசிரியர்கள், அதுவும் இதுக்குன்னே இருக்கிற பிரத்யேகமாக ட்ரைனிங் எடுத்த ஆசிரியர்கள்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இதற்கு மருத்துவ ரீதியாக நல்ல சில மருந்துகள் இப்போ இருக்குங்க, அதை பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக சொல்கிறேன். அந்த மருந்துகள் வந்து அந்த குழந்தைகளுடைய மூளைத்தன்மைகளை மாற்றி அந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிற ஒரு விஷயத்தையும் குறைச்சி அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நவீன மருந்துகள் இன்றைக்கி இருக்குது. மருந்துன உடனே நிறைய பேரண்ட்ஸு பயப்படுறாங்க, அடுத்த செகண்ட் என்னென்னா மருந்து சாப்பிட்டுதே ஆகணுமா, மருந்து இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியாதா? ஏன்னா மருந்து பற்றிய பயம், மருந்துனால என் குழந்தைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுமா, இதுதான் வந்து நிறைய பேருடைய பயம். எஃபெக்டை விட சைடு எஃபெக்ட்டுக்கு பயந்து 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 ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் நாளடைவில் அதிகரித்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு பல சிரமங்களுக்கு உள்ளாகிற மாதிரி என் குழந்தைகளோட வாழ்கிற பேரண்ட்ஸை நிறையா பார்க்குறாங்க. தயவுசெய்து என் பெற்றோர்களே, சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பெருசாக பயந்துக்க வேணாம். இப்போலாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் மிக குறைவான மருந்துகள் நிறையா வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய யூஸ் பண்ணுறோம், அதில் லைஃப் த்ரெட்டனிங் சொல்கிற மாதிரி பயமுறுத்துகிற சைடு எஃபெக்ட்ஸ் ஆன பேஷண்ட்ஸ்லாம் நிறையா பார்க்கவே இல்லைங்க. அதாங்க ஹானஸ்டாக உண்மையை சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம், நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத உலகத்தை நம்ம வாழலைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பக்க விளைவு தான். மருந்தடிக்காத ஒரே ஒரு உணர்வு இருக்கிறதா? உணவு நிச்சயமாக இல்லை. சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று காணாமல் போய் எவ்வளவோ நாள் ஆச்சுங்க. அந்த இயற்கை சூழல் அது ஒரு 30-40 வருஷம் ஆகிப்போச்சு. அதனாடி நம்ம சைடு எஃபெக்ட்டுக்குள்ளே தான் வாழ்கிறோம், அதற்குள்ளே பெட்டராக எப்படி வாழ்கிறதுங்க தான் நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் கொடுக்காத ஒரு சைடு எஃபெக்ட்டு இந்த மாத்திரை கொடுத்துறது பயந்துக்கு வேணால், சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கும், அதுவும் பெருசாக பாதிப்பை கொடுக்காது. அறிவியலையும் மருத்துவத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்குடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். அந்த ட்ரைனிங்கு, அந்த குழந்தைகளுக்கான திறமை, அந்த குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை நல்லா நம்மளால் கட்டமைக்க முடியும். நன்றி, வணக்கம்.